கர்த்தராக இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே தேவன் செய்தவர், இனியும் செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவனுடைய அற்புதமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே ஆவியானவர் உங்கள் இதயத்தில் அவர் எழுதுவாராக. ஏசாயா 41:10 வாசித்து பாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் அவரை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தந்த வாக்குமாறாத ஒரு சத்தியம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பாவத்தின் விளைவு, முழு உலகமும் இன்றைக்கு மரண பயம், பேய்களுடைய பயம், எதிரிகளுடைய பயம், சூனியத்தின் பயம், வியாதியின் பயம், நாளை குறித்து பயம், சச்சரிவின் பயங்கள், பலவிதமான துன்மார்க்க பயங்கள் என்று பயம் பெருகிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு சண்டாளர்கள் பெருகியிருக்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். எப்போது என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கலவர பூமியாக சண்டாளர்கள் பெருகியிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் உலகத்தை உண்டாக்கிய உன்னதமான கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான தேவன், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு நிற்பேன் என்றார். எதற்கு? பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன். இதற்காகத்தான். ஆகவே நண்பானவர்களே, நம்மை தைரியப்படுத்தும் கர்த்தராக இயேசுவின் பாதத்தை எப்பொழுது நாம் தேட வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை தள்ளிவிடாதவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். எல்லா சாத்தானுடைய கூட்டங்களையும் தேவன் தள்ளிவிடுவார். நம்மை எப்போதும் விட்டு விலகாத ஆண்டவராக இயேசுவினுடைய சமூகத்தை தேடி 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 அவருடைய ஜீவ வாக்கு தத்தங்களை நாம் கேட்கும் போதும், வாசிக்கும் போதும், விசுவாசிக்கும் போதும் ஒரு புது பலன் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. இப்படியான பலத்தோடு ஆண்டவர் உங்களை நடத்துவார். பயப்படவே வேண்டாம். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசுசாமி, உலகமுடி மட்டும் நான் உங்களுடன் கூட இருப்பேன் என்று வாக்களித்தவரே, எங்களோடு நீ இருப்பதற்காக, சகல பயங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை தைரியப்படுத்துவதற்காக, எங்களை தப்புவிப்பதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக, எங்கள் வழியாய் மகிமைப்படுவதற்காக உமக்கு கோடி கோடியே நன்றி ராஜா. ஆகவே உமது பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும். நாங்கள் என்றைக்கும் ஜெயித்து எழும்பி நிற்போம். சத்ருவை நாங்கள் மடங்கடிப்போம் இயேசு நாமத்தினாலே. அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.